அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 28 இந்த பதிவில் பார்ப்போம். அஞ்சாறு நாளா காய்ச்சல், கடுங்காய்ச்சல். துவச்சி புழிஞ்சு கைத்துக்கட்டில் காய போட்டுருச்சு பேய தேவர. வெளிக்காய்ச்சலாயிருந்தாலும் சுக்கு மிளகு திப்பிலிக்கு கேட்கும். இது உள்காய்ச்சல். பொண்டாட்டி செத்தன்னைக்கு கூட பொத்தி படுக்காத மனுஷன் நிலம் போச்சுன்னதும் நெஞ்சொடிஞ்சு போனாரு பாவம். காய்ச்சல் வந்து கிடந்தா நிறைய கனாவும் வரும். ஒடிஞ்சொடிஞ்சு துண்டு துண்டா சம்பந்தமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பக்கத்தில், ஆனால் பூமி தொட முடியாத தூரத்தில் என்னென்னமோ நடக்கிறதா கனா வரும். கண்ணு திறக்க முடியாமல் நெத்தி கொதிச்சு போய் கிடந்த நேரத்தில் கூட பேயத்தேவர் கனாவில் கண்டதெல்லாம் ஊரடி தோட்டம், ஒத்த கமலை, கமலையில் தொங்குகிற சாலு, சாலில் தொங்குகிற தோல், அந்த தோலில் தொங்குகிற ஒரு ஆள், சாலை விட்டு தோலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவுது. யாத்தே விழுக போகிறேனே விழுக போகிறேனேன்னு கிட்ட 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 போய் பார்த்தா பேயத்தேவர். சட்டுன்னு தோலு உருவ பொட்டுன்னு முழிப்பு வந்துடுது. நெஞ்சு கூட்டுக்குள்ளே உறங்காமல் துடிக்கிற நினப்பு தான் கனா. வேறறுத்து கிடந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்தி வச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அரக்காப்படி அரிசி போட்டு முருகாயை காய்ச்சி வச்சிருந்த நெல்லுக்கஞ்சியில் மிளகு ரசம் விட்டு கரைச்சி குடிச்சு பார்த்தாரு. வாய்க்கு விளங்கலை. நாக்கும் மனசும் செத்து கிடக்கிறப்ப ருசி எங்கே தெரிய போகுது? ருசி காய்ச்சல் குறைஞ்சி போச்சு, மேல்கால் மட்டும் வலிக்குது. என்ன பண்ண முடியும்? போதுமுடா சாமி, பொழைச்ச பொழைப்புன்னு பொத்திக்கிட்டு படுக்கவா முடியும்? ஆள் செத்து போனால் மண்ணுக்குள்ளே போயிடலாம், மண் இல்லைன்னு போனால் ஆள் சாக முடியுமா? முட்டித்தான் பார்க்கணும், மூச்சிருக்கிற வரைக்கும் மோதித்தான் ஆகணும். துண்டை எடுத்து தோளில் ஒழுங்கில்லாமல் ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு 10 நாளைக்கு அப்புறம் பொடிநடையாக புறப்பட்டாரு தெக்கு காட்டுக்கு. புளியமரம் தொட்டு ஊரடி தோட்டம் கடந்து போகிறப்ப கால் ரெண்டும் சும்மா தேங்குது, நெஞ்சு அடைக்குது. ஊறுது கண்ணீருன்னு நினைக்கும் போதே ஒழுகிறது. கால் வைக்கத்தான் வேணாம், கண்ணெடுத்தாச்சும் பார்க்கக்கூடாதான்னு மனசு கெஞ்சுது. ஊறான் விட்டு தோட்டத்தில் உனக்கென்னடா வேலைன்னு வைராக்கியம் தடுக்குது. நெஞ்சை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தலையை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டாமல் நேராக தெக்கு காட்டுக்கு வந்து கால் நீட்டி உக்காந்தாரு கள்ளிப்புதர் பாறை மேலே. மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடா கிடந்த கள்ளிக்காட்டை ரெண்டு கை இடுக்கில் மோவாயாக முட்டு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் மனசுக்குள்ள என்னமோ ஒரு மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. இந்த புஞ்சையில் பாடுபட்டு அந்த நஞ்சையில் மீட்கலேன்னா நாம் பெரிய தேவனுக்கு பிறந்த பேயத்தேவை இல்லை. வாய் முணுமுணுக்க வைராக்கியம் பேசுது. அவர் சொன்ன சொல்லுல இருந்த சக்தி உடம்புல சுருன்னு ஏற காய்ச்சல் அடித்த மேனியிலிருந்து கைகால் வலி ஓடிப்போச்சு. இந்த புஞ்சக்காட்டையே நஞ்சையாக்கிட்டா என்னன்னு ஒரு யோசனை தோணுச்சு. நிலத்தை ஒட்டி ஒதுங்கி ஓடுற காட்டோட பள்ளத்தில் ஒரு கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கிட்டா மூணே வெள்ளாமையில் ஊரடி தோட்டம் ஓடி வந்துடாதா? எண்ணம்தான் மனுஷனுக்கு எல்லாம். அந்த நினப்பே அவரை நிமித்தி வச்சிருச்சு. கிணறு வெட்ட துட்டு அதுக்கெங்க போகிறது? தவிச்ச வாய்க்கு தண்ணி தந்த மகராசனும் பாவம் மண்டையை போட்டுட்டாரு. சொந்தத்தில் யாராச்சும் துட்டுக்கிட்டு உள்ளவன் இருக்கானான்னு பார்த்தா கண்ணுக்கு எட்டின மட்டும் எவனும் இல்லை. நம்ம பாலுக்கு அழுகிற ஆளாக இருந்தால் அவன் கூழுக்கு அழுகிற ஆளாக இருக்கான். வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சு செய்முறை வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கும் ஆளும் இல்லை பேரும் இல்லை. மேய்ச்சலுக்கு இடமில்லாமல் மாடுகளை அங்கங்கே அலைய விட்டு காயம்பு குளத்தில் தண்ணி குடிக்க விட்டு தூக்குவாளியும் கம்புமா மாடுகளை அதட்டி அணைச்சி ஓட்டிக்கிட்டு அங்கு வந்து சேர்ந்தான் மொக்கராசு. சத்தில்லாமல் இருக்கான் சவத்த பய. ஆனால் ஆள் வெடவெடன்னு வளர்ந்துட்டான். இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுற வரைக்குமாவது நான் உசுரோடு இருக்கணும். பட்டீர்னு ஒரு யோசனை மூளையில் மின்னி மினுக்குன்னுச்சு. இந்த பயலுக்கு மார்க கல்யாணம் பண்ணிட்டா என்ன? சரி, சரியான யோசனை. அந்த அனாத பயலுக்கு ஒரு கடமையை செஞ்ச மாதிரி இருக்கும். கிடைக்கிற மொயில ஒரு கிணறு வெட்டின மாதிரியும் இருக்கும். குத்த வச்சு உட்காந்துருக்கிற ஆள் குதிச்சு எந்திரிச்சாரு. செத்து கடந்த மனசு சிலீர்னு மலர்ந்துருச்சு. மார்க்க கல்யாணங்கிறது வேறொன்னும் இல்லை, புஷ்பவதியான பொண்ணுக்கு சடங்கு செய்கிற மாதிரி.
பயலுங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னு கொட்டடிச்சு சொல்கிற கூத்து தான் அது. என்ன ஒன்று, பொம்பளை விஷயத்தில் அது இயற்கையாக நடக்குது, ஆம்பளை விஷயத்தில் செயற்கையாக நடக்குது. மார்க கல்யாணத்தில் ஆம்பளைக வெட்கப்படுற மாதிரி ஒரு சின்ன வைத்தியம் இருக்குது. கல்யாணத்துக்கு மாதிரியே பந்தல் போட்டு தோரணங்கட்டி கொட்டடிச்சு கொலவையிட்டு ரேடியோ குழாய்க கட்டி பாட்டு போட்டு சலம்பலோட தான் அதுவும் நடக்கும். மற்ற விசேஷங்களில் சம்பந்தப்பட்ட ஆள் சந்தோஷமாக இருப்பான். இதில் மட்டும் வெட்டுப்பட போகிற வெள்ளாடு மாதிரி ஆம்பளை தலையை கவுந்து நிற்பான். என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆட்டு தலையை வெட்டி தோல் உரிப்பாக, இதில் ஒரு உறுப்போட தலையை மட்டும் தோல் உரிக்கிறாக. ஆணுக்குன்னு உண்டான அந்த உறுப்பில் மேல் தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டா நாளை பின்ன நல்லது, அங்கே அழுக்கு சேராது. சிக்கலான இடம் பாருங்க, சீக்கு வராது. ஒரு வயசு பயலுக்கு ஒரு நாவிதரு அந்த தோலை வைத்திய முறைப்படி நீக்கிவிடுற வைபவம் தான் மார்க்க கல்யாணம். அதைத்தான் நம்ம ராவுத்த மாறுக சுண்ணத்துங்கிறாங்க. மொக்கராசு முதல்ல வெக்கப்பட்டான், வேணாம்னா கவுந்தடிச்சு படுத்து கண்ணீர் கூட விட்டான். ஏழே மொக்க, பயப்படாதடா, பரம்பரைக்கு உண்டான பழக்கம் தானடான்னு தேத்தி பார்த்தாரு தாத்தா. பேரம் பாவம் வாதாடி பார்த்தான். நாம் பண்ணிக்கிறேன்னா சாமி குத்தமாகி போயிருமப்பே. அப்படின்னா சாமி அப்படியே படைச்சிருக்கலாம்ல, ஏன் இப்படி படைச்சிருச்சு? ஏழை ஐயா, கேட்குற கேள்வி நியாயமுடா, கேட்குற காலம்தாண்டா தப்பு, ஒத்துக்கடா. சும்மா அம்மா ஊசி போட்ட மாதிரி சுருங்கும், அப்புறம் சுகமாயிரும், சரின்னு சொல்றா. பய அழுதுகிட்டே உறங்கி போனான். சாக்கில் விழுந்த கண்ணீர் துளி சத்தமாக போட போகுது. பந்தல் போட்டாச்சு, குழாயும் கட்டியாச்சு, பாட்டும் போட்டாச்சு. பெருங்கூட்டம் இல்லைனாலும் வரவேண்டிய ஆளுக வந்து சேர்ந்துட்டாக. முத முதலாக வேட்டி கட்டி விடுறாக மொக்கராசுக்கு. எப்படி கட்டினாலும் நிற்க மாட்டேங்குது கழுத. இறுக்கி கட்டினாலும் நிற்கிறதுக்கு இடுப்பு வேணுமா இல்லையா? இல்லாத இடுப்பில் வேட்டியும் கட்டி தண்ணியில் போட்டால் சுருங்குங்கிற தீர்க்க தரிசனத்தில் தொலை தொலைன்னு தச்சு முடித்து பெருஞ்சட்டையும் மாட்டி கழுத்தில் ஒரு சரிக துண்டும் மறிக்கொழுந்து நிறைய வச்சு கட்டின ஒரு மல்லிகைப்பூ மாலையும் போட்டு நெத்தி தெரியாமல் சந்தனம் அப்பி அதில் குங்குமத்தையும் குழைச்சி விட்டு ஊர்வலமாக வாரானையா மூஞ்சிய தொங்க போட்டு மொக்கராசு. தட்டில் பழம் தேங்காய் வச்சு பொம்பளைகள்லாம் தலையில் சுமந்து வர உள்ளூர் வெளியூர் பெருசுகளெல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக சொந்தக்கதை சோகக்கதை பேசி வர, அதுக்கு முன்னால் அறுபட்ட அறுபடாத இளவட்ட பயல்களெல்லாம் மொக்கராசை அல்லையில் குத்தி விளையாடி வர, வயசுக்கு வந்த வரப்போகிற பாவாடை தாவணிகளெல்லாம் மொக்கராசை சாடையாய் பார்த்து அரைவார்த்தை கால்வார்த்தையில் என்னமோ பேசி சிரிக்க அல்லோகல்லோலப்பட்டது ஊரே. முத முதலாக வேட்டி கட்டினதால் முட்டி தட்டி தட்டி தடுமாறி வாரா மொக்கராசு. ஏய், நாளைக்கு தானே மாப்பிள்ள திறப்பு விழா, இன்னைக்கே அறுபட்டவன் மாதிரி இல்லை இந்த நொண்டு நொண்டுறவன். மொக்கராசை மடக்கி மடக்கி கேலி பண்ணுறாங்க மாமன் மச்சினனுங்க. கொட்டுக்காரங்களும் குலவைக்காரங்களும் நீ பெருசா நான் பெருசான்னு சத்தத்தை கலப்ப, சன்னாசியப்பன் கோயிலுக்கு ஊர்வலமாக போய் சூடம் கொளுத்தி வச்சு வாழைப்பழம் கண் திறந்து சாம்பிராணி காட்டி செதறு தேங்காய் போட்டு சாமி கும்பிட்டு ஊர்வலமாக திரும்பி வந்து ஊர் பெருசுக காலில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு விபூதி வாங்கி பூசுறப்ப, ஏய் நிறுத்தங்கடான்னு கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு குதியாட்டம் போட்டானையா சின்னு. மாமனை மறந்துட்டாடா மார்க கல்யாணம் பண்ணுறீங்க. மார்க கல்யாணம் தாய் இல்லாமல் பிள்ளை இருக்கா, தாய் மாமன் இல்லாமல் சடங்கு இருக்கா சொல்லுங்கப்பா. சபையில் ஒருத்தரும் ஒரு பேச்சும் பேசலை. ஏலே சின்னு, நீ சொல்கிறது வாஸ்தவன்தான். தாய் மாமங்கிற உரிமையை கேட்குறியே, தாய் மாமனுக்குரிய கடமையை செஞ்சிருக்கியா? அடித்தொண்டையில் ஆரம்பித்தது ஒரு பெருசு. உரிமையை கொடுத்தா தான் கடமையை செய்ய முடியும். தாய் மாமனுக்கு சொல்லிவிட்டாங்களா? இது என்னப்பா கூத்தா இருக்கு? விசேஷம் தாய் வீட்டில் நடந்தால் தாய் மாமனுக்கு சொல்லிவிடலாம். தாய் மாமன் வீட்டில் தானே விசேஷம் நடக்குது, யாரு யாருக்கு சொல்கிறது? அந்த மசுறு மத்தாங்காயெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல தாய் மாமன் காலில் விழுந்து விபூதி வாங்க சொல்லுங்க அந்த வெங்கம்பயலை. இம்புட்டு தானா? ஏ மொக்க, விழுந்து எந்திரிடாவோ மாமன் காலில். சின்ன காலில் மடார்னு விழுந்தான் மொக்கராசு. என்னகின்ன தேய்க்காமல் சொறி பிடிச்சி கரண கரணையாக கிடந்த காலை சின்ன பையர் கை தொட்டதும்
சிலுத்து போனான் சின்னு. என்னமோ குழாயை திறந்து விட்ட மாதிரி குபுக்குன்னு கொட்டிருச்சு கண்ணீர். விழுந்த பயலை தூக்கி எடுத்து நெத்தியில் விபூதி இழுகி பைக்குள்ள கையை விட்டு அழுக்கு பிடிச்ச ஒத்த ரூபா ரெண்டு ரூபா தாளில் ஒன்று ரெண்டை கொடுத்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்த வழியே போயிட்டான் சின்னு. என்னமோ தெரியலை, இவன் விஷயத்தில் மட்டும் பாறாங்கல்லு பழமாயிருது. பந்தி முடிச்சாச்சு, மொய் எழுதியாச்சு, பந்தல்ல கூடின ஜனம் கலைஞ்சாச்சு. இனி விடிய காலையில் தான் அந்த தோல் வைத்தியம் நடக்கும். ராத்திரியெல்லாம் உறக்கம் வரலை மொக்கராசுக்கு. தோல் வெட்டுவாக ரத்தம் வரும், உடம்புல ஒரு உறுப்பு ஒச்சமாகும். இதில் எதுலேயுமே அச்சமில்லை அவனுக்கு. படுக்கும்போது மல்லாக்கப்படுத்து பழக்கமில்லை மொக்கராசுக்கு. கவுந்தடிச்சு தான் படுப்பான், கவுந்தடிச்சு தான் எந்திரிப்பான். நெஞ்சும் தொடையும் பூமியில் அழுந்த பொருந்தனும் அவனுக்கு. நாளைக்கு என்ன தோலை வெட்டி தொங்க விட்டுட்டாங்கன்னா கவுந்தடிச்சு படுக்கிற ராசயோகம் போயிருமே. மல்லாக்காய் படுத்தா எனக்கு ஒரு பொட்டு உறக்கம் வராதே, உறக்க வராதேங்கிற கவலையிலேயே அன்னைக்கு ராத்திரியெல்லாம் உறங்காம கிடந்தான் பாவம். விடிஞ்சதையா அவனுக்கு விடியாத ராத்திரி. ஊரு முழுசா முழிக்கலை. கோழிகளும் குஞ்சுகளும் வேப்ப மரத்து பறவைகளும் காச் மூச்சுன்னு கத்தி செல்ல சண்டை போட்டு சிறுமிஷம் பண்ணுதுக. உங்களுக்கென்ன அருவ கேசுக்கு அவசியம் இல்லை, அதனால் இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க. அதுக மேலே எரிஞ்சு விழுந்தான் மொக்கராசு. அவன் சோட்டு பயல்களாக நாலஞ்சு பயக வந்தாக. நேற்று ஊர்வலத்தில் உடுத்திருந்த அதே சட்ட வேட்டியோட கிளம்புனாரு ஐயா. போகிற வழியில் லேசாக ஒருத்தன் காதை கடிச்சான் மொக்கராசு. ஏண்டா செம்பட்டை, ரொம்ப வலிக்குமா? யாருக்கு தெரியும், செம்பட்டை உதட்டை பிதிக்கினான். உனக்கு நடந்துச்சுன்னு சொன்னாக? நடக்க விட்டனா? அந்த இடத்துக்கு போன கத்தியை பிடுங்கி நாவிதர் கழுத்தில் வச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான்ல? ஓ, அப்படியும் ஒன்று இருக்கோ, மொக்கராசு தீவிரமாய் யோசித்தான். ஊருக்கு வடக்கே ஒரு புளிய மரம், புளிய மரத்துக்கு கீழே ஒரு குத்துக்கல், அதுதான் பல பேரை பலி கொண்ட பலிக்கல். கத்தியும் கவட்டையுமா சகல பரிவாரங்களோட தயாராயிருந்தான் நாவிதர் சவட்டையன். மொக்கராசு வேட்டி சட்டையை ஆளுக்கு ஒருத்தரா கழுத்துனாங்க. செம்மண்ணை கரைச்சி அதில் முக்கி எடுக்கிற மாதிரி காவி வேட்டி ஒன்று கட்டி விட்டாக. நாலஞ்சு பேரா சேர்ந்து அவனை உச்சினாப்பில் தூக்கி குத்துக்கல்ல உட்கார வச்சாக. அகட்டி வையப்பா காலை சவட்டையின் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் வெக்கப்பட்டு வேறு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தான் மொக்கராசு. பொசுக்குன்னு அவன் கையை ஒருத்தன், காலை ஒருத்தன், தோலை ஒருத்தன் பிடிச்சி ஆளுக்கு ஒருத்தனா ஆக்கிரமிச்சானுங்க. ஏய் விடுங்கடா, ஏய் விடுங்கடா, கோழி குஞ்சு கத்தியா குள்ளநரிக கேட்க போகுது. அகட்டிய மொக்கராசை காலை அசைய விடாமல் முட்டு கொடுத்து தன் காலால் கிட்டு போட்டு உட்கார்ந்தான் சவட்டையன். வைத்தியத்துக்கான பூர்வாங்க வேலைகளில் புகுந்துட்டான். மிசுங்க விடாமல் பிடிச்சிக்கோங்கப்பா. ஒன்னா ரெண்டா, எத்தனையை பார்த்த ஆள் சவட்டையன். ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு சவட்டையனுக்கு ஊருக்குள்ளே செல்லமாக ஒரு பேரு சொல்வாங்க. இந்த வைத்தியம் பார்க்குறதுலையும் ஒரு நீக்குப்போக்கு இருக்குது, நெறிமுறை இருக்குது. உயிர்த்தலம் இல்லையா, சூதானமாக இல்லைன்னா சுழி மாறிடும். சவுட்டையன் சாஸ்திரப்படி மூணு விதமான நரம்பு இருக்குங்க. மேல்நாடி நரம்பு, கீழ்நாடி நரம்பு, பக்க நரம்பு. மூணு நரம்பும் மேலே படர்ந்து கீழே கூடுதுக. இதில் மேல்நாடி நரம்பு வெட்டுப்பட்டா கண் பார்வை கந்தலாயிடும். கீழ்நாடி நரம்பு வெட்டுப்பட்டா ரத்தப்போக்கை நிறுத்த முடியாது. பக்க நரம்பு அறுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. முதல்ல நரம்பை ஒதுக்கி விடணும். சந்தன அத்தரையும் சல்பனா பவுடரையும் அதில் பூசி சவ்வு ஒதுக்கி நரம்பு தேடி பிரித்தான் சவட்டையன். பிறகு தோலை மட்டும் தனியாக இழுத்து நரம்புலையும் படாமல் நுனித்தண்டுலையும் உரசாமல் துண்டாக இழுத்து மூங்கில் பட்டையில் கட்டிக்கிட்டி போட்டான். கண்ணு ரெண்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு எப்பே யாத்தேன்னு கத்தி பார்த்தான் மொக்கராசு. இதுக்கெல்லாம் அப்பா அத்தால கூப்பிட முடியுமா? தோல் அழுத்தி பிடிச்சிருந்த ஒருத்தன் அவன் தலையில் ஒரு போடு போட்டான். இந்தா இந்தா இம்புட்டுதேன், பல்ல கடிச்சு பொறுத்துக்கப்பா, முடிஞ்சு போச்சு. கத்தியை எடுத்து இழுத்து பிடிச்சி தோல் மேலே லேசாக ஒரு சுண்டு சுண்டினான் சவுட்டையன். துண்டா ஓடி விழுந்து போச்சு தோல். சொத சொதன்னு ரத்தம் கொட்டுச்சு. ஐயையோ, என்னைய கொல்ல பார்க்குறாங்கடா, மொக்கராசு கத்தினான். ரத்தம் வந்த பாகத்தை தூக்கி தேங்காய் எண்ணெய் கிண்ணத்தில் போட்டு முக்கி மிதக்க விட்டான் சவட்டையன். ரத்தம் கலந்து கலந்து
வெள்ளை தேங்காய் எண்ணெய் செஞ்சிவப்பாக நிற மாறி போச்சு. எண்ணெய்க்குள்ளே எடுத்து போட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சி குழுகுழுன்னு ஆச்சு. லாடம் அடிக்கிற மாட்டை அமுக்கி பிடிக்கிற மாதிரி அழுத்தி கிடந்த பயகை பிடிச்ச புடியை இப்போ லேசாக விட்டாக. இப்போ காயத்துக்கு கட்டு மருந்து பண்ண ஆரம்பித்தான் சவட்டையன். ஏற்கனவே தயாரித்த பொடி ஒன்று இருக்குது. ஜாதிக்காய், கடுக்காய், மாசக்காய், சீனிக்காரம், கந்தகம் எல்லாத்தையும் போட்டு இடித்த பொடி ஒன்று வச்சுருக்காங்க கையில். காடா விளக்கை கொளுத்தி ஒரு வெத்தலையை எடுத்து தீக்கொழுந்தில் முன்னையும் பின்னையும் வாட்டினான். அது மூஞ்சி கருக்க நிறுத்தினான். கீழே ஒரு வெள்ளத்துணி, அதுக்கு மேலே வெத்தலை, வெத்தலையில் மருந்து பொடி, மூணையும் ஒன்றா வச்சு அந்த இடத்துல அலுங்காமல் கட்டினான். அம்பிட்டு தான் போகலாம். முக்கா தொட்டு பெறாத வேலைக்கு இந்த முக்கு முக்குறிகளே. சவட்டையன் அழுத்துக்கிட்டான். தேங்காய், பழம், அரிசி, துணிமணி வாங்கிட்டு ஆயுதம் கழுவிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். காவி வேட்டியோட கழுத்தில் ஒரு துண்டோட கையில் கம்பும் பிடிச்சி பட்டும் படாமல் நடக்க ஆரம்பித்தான் மொக்கராசு. வலி உசுறு போகுது. அடக்கி பார்த்தாலும் கண்ணில் தண்ணியாக கொட்டுது. வேட்டி ஏற்கனவே ஒரு இடைஞ்சல், இது வேற ரெண்டாம் இடைஞ்சல். இவன் அங்கே புறப்பட இங்கே வீட்டில் கொத கொதன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு கோழி குழம்பு. இந்த மாதிரி ஆளுக்கு கும்பா நிறைய கோழி குழம்பு ஊற்றி வைப்பாங்க. எலும்பில்லாமல் கறியாக எடுத்து போடுவாங்க. எதுக்கு? ஊனப்பட்டு வர ஆளுக்கு ஒரு உபகாரம்தான். எனக்கு மட்டும் இன்னொரு தடவை கோழி குழம்பு வச்சு தர ஆள் இருந்துச்சு. ரெண்டாம் வெட்டம் வெட்டிக்கிருவேன்ல கருவாயன் சொன்ன சொல்லுக்கு மொக்கராசை தவிர எல்லோரும் சிரிச்சாக. மொக்கராசு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானோ இல்லையோ, கோழி குழம்போடு சேர்த்து குடும்பமே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொட்டுக்காரன் கொலவக்காரன்னு கொடுத்தது போக மிச்ச மொய்ப்பணம் எங்கம்மா? உடம்பு நடுங்க பதறி கேட்டுக்கொண்டிருந்தார் பேயத்தேவர். நான் என்னப்பா செய்வேன்? காசை கொடுக்குறியா? கழுத்தை நெரிச்சு கொல்லட்டுமான்னு சின்ன அண்ணன் கேட்குறப்ப நான் உசுரை பார்ப்பனா உண்டியலை பார்ப்பனா? அச்சத்தோடும் அழுகையோடும் விம்மினால் மின்னல். வாய்க்கொப்பளிக்க வச்சிருந்த தண்ணி சொம்ப தரையில் போட்டுட்டு கைத்து கட்டில் பெருமூச்சு விட்டு விழுந்தார் பேயத்தேவர். கிணறு வெட்டத்தான் பூதம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கிணறு வெட்ட நினைக்கிறப்பவே பூதம் வந்துருச்சு பேயத்தேவருக்கு. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பதிவுகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.